சினிமா தயாரிப்பாளர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே ஆர் தொடர்ந்து செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் கே ஆர் மற்றும் தானு தலைமையிலான அணி போட்டியிட்டது இந்த தேர்தலில் கே ஆர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தானு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தது உட்பட விதிகளுக்கு மீறாக கே ஆர் நடந்து கொண்டதாகவும் அவர் தொடர்ந்து செயல்பட தடை விதிக்க கோரியும் மனுவில் கோரப்பட்டிருந்தது இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுதாகர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது கொள்கை ரீதியாக முடிவுகளை எடுக்கவும் சங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் கடந்த ஏழாம் தேதி முதல் எடுத்த முடிவுகளை ரத்து செய்தும் உத்தரவிட்ட நீதிபதி சுதாகர் கே ஆர் செயல்பட இடைக்கால தடை விதித்தார் இவ்வழக்கு மீண்டும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு வருகிறது